ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்டான ஆப்கான் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டு கியூட்டி பை பாக்ஸ். பெரிய பெரிய பீஸா 800 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் 2 பழுத்த தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக 500 கிராம் அளவுக்கு இருக்கும். பெரிய கடாயை ஹீட் பண்ணி 50 ml ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த கட் பண்ண பெரிய வெங்காயம் 300 கிராம் இருக்கும். இப்போ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட சிக்கன் பீசஸை நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 1 ஸ்பூன் அளவுக்கு மேரினேட் பண்ணும்போது சிக்கனில் சேர்த்துருக்கோம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக புளிக்காத தயிர் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 1-20 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பீஸ் எல்லாமே நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இந்த பிரியாணிக்கு பேஸான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் அளவுள்ள தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கூடவே 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 இன்ச் அளவுள்ள பட்டை சேர்த்துக்கலாம். முக்கியமாக இந்த ட்ரைடு லெமன் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், கூடவே 10 மிளகும் சேர்த்துக்கிறேன். 80%க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த சிக்கன் கிரேவியோட நம்ம 80% குக் பண்ண ரைஸ் சேர்த்துக்கலாம். கலருக்காக நான் கொஞ்சமாக சாஃப்ரான் வாட்டர் சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வைக்கலாம். 5 நிமிஷம் கழித்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே தம்லே விடலாம். இப்போ 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தம் ஆகி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கரெக்டாக தம்மாயி வந்திருக்கு. இப்போ இந்த பிரியாணியை மெதுவாக வந்து பெரட்டி விடலாம். உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு இந்த ஆப்கான் பிரியாணி. டிஸ்கிரிப்ஷனில் மெஷர்மெண்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்டான சிக்கன் பிரியாணி ஆப்கான் ஸ்டைலில் செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு மறக்காமல் கியூட்டி பை பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.